ரீசெண்டாக சமந்தா நடித்த புஷ்பா திரைப்படத்தில் உள்ள அந்த ஐட்டம் சாங்கை தான் நம்ம இன்றைக்கி ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் ஐம்புலங்களையும் அடக்கி இந்த வீடியோ முடிகிறது வரைக்கும் கையை ஆட்டாமல் அசைக்காமல் கரெக்டாக மொபைலை பிடிச்சி கரெக்டாக பாருங்கள். ஏன்னா மொபைல் கீழே விழுந்துடக்கூடாது. கரெக்டாக மொபைல்லையும் வீடியோலையும் ஃபோக்கஸாக இருங்க. வேறு எதுலேயும் ஃபோக்கஸாக இருக்காதீங்க. வேறு எங்கேயும் மைண்டை டைவெர்ட் பண்ண விடாதீங்க. ஐம்புலங்களையும் அடக்கி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உள்ளவே உள்ளவே குமாரே, ஏமா நானே சேல 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 கட்டா குரு குரு குருனு பாப்பாங்க. சேல 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 கட்டினா குரு குருன்னு பார்ப்பாங்க. நாங்கள் சேலை கட்டினாலும் அவங்க குரு குருன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இது இந்த லைனை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கக்கூடிய உண்மை தான். ஏன் நான் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன்னா, ஒன்று வேண்டாம், இப்போ இந்த பாட்டை நான் போடும்போதாச்சும் எத்தனை பேர் வாயை ஆன்னு பொழந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. வெளியே சொல்ல முடியலைனாலும் அதுதான் உண்மை. ஸோ அதுலண்டே தெரியுது, சேலை 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 கட்டினாலும் குறு குறுன்னு தான் பார்ப்பாங்க. பார்க்க வேண்டியவங்க இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன கட்டினாலும் பார்க்க தான் செய்வாங்க. அதை தான் இந்த லைனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க. இது எந்த விதத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோ இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கு. அதில் பசங்க பொண்ணுங்க ரேஷியோ யார் அதிகமாக எடுத்து பார்த்ததுன்னு பார்த்தா, பசங்க தான் டவுன்லோட் பண்ணி வச்சு ரிப்பீட் மோடில் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பாத்ரூம்ல எல்லாம் வச்சு கூட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சாங்கு அவ்வளோ ரசனை வாய்ந்ததாக இருக்குது. இந்த சாங் கேட்கும்போது பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ட்ரெஸ்ல ஒன்றும் இல்லையா, அப்போ வேற இதில் எங்க இருக்கு? ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் ஆம்பளை புத்தி. இது எல்லா ஆம்பளைங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்காக யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருக்காங்க. ஆசைங்கிறது பொதுவாக மனுஷனுக்கு உள்ளது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே சுற்றி சுற்றி தான் அலைவாங்க. ஒரு பெண் இன்னொரு ஆணுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்டையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டு கிட்டையாக இருக்கட்டும், எல்லாருமே மாறி மாறி ஆசையை காட்டி அலைகிறது தான். இது பொதுவான ஒரு கருத்து தான். இது பசங்க மட்டும் பண்ணுறதில்ல, பொண்ணுங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னு நான் கூகுளில் எப்படி எல்லாமோ டைப் பண்ணி பார்த்தேன், வரல. விக்கிபீடியாவில் போய் ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் பக்கம் வரைக்கும் போய் தேடி பார்த்தேன், காணலை. எங்கே தேடியுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு இதோட மீனிங் என்னன்னு தெரியாத அளவுக்கு புதைச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆமா, அப்புறம் அறிவியல், சமூக அறிவியல் இல்லாம பண்ண முடியும், கணக்கு தான் பண்ணுவாங்க. அது எல்லா பசங்களுமே அப்படிதான், மச்சான் இவன் நல்லா இருக்காடா, இவன் நல்லா இல்லடா. இது பசங்க மட்டும் பண்றதில்ல, பொண்ணுகளும் பண்றாங்க. ஏன் அந்த பையன் நல்லா இருக்காடா, அங்க பாடுறா இவ்வளவு கியூட்டா இருக்கா, அந்த பைக்கை பாடுறா, இது எல்லாருமே இயற்கையா நடத்துறது தான். இது பசங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லை. கருப்பாயிருக்கும் பொண்ணை பார்த்தா கலையாயிருக்குன்னு சொல்வாங்க. இது 100% ஏற்றுக்கக்கூடிய உண்மை தான். கருப்பாக இருக்கிற பொண்ணை பார்த்தா, மச்சான் அவள் கருப்பு இல்லடா, கருப்பாக இல்லடா, அவள் கலையாக இருக்காடா மச்சான் அப்படின்னு சொல்லி அடித்து அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. கருப்பு ஜஸ்டே கல்லறங்கிறத அவன் நிறுத்துவான். ஆனால் பொண்ணுங்க முக்கால்வாசி பேர் அப்படி கிடையாது. கருப்பாக இருக்கிற பையனெல்லாம் நிறைய பேர் லவ் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு தேடிட்டு போயிட்டு இருந்தா, அப்போது கருப்பாக இருக்கிற பசங்க எல்லாம் யாருங்க கல்யாணம் பண்ணுறது? ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சில் இருக்கிறவங்க வெறும் 2% தான், கருப்பாக இருக்கிற பசங்க தாங்க மீதி எல்லாம். ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியது கட்டாயம். இந்த லைனு பல விதத்தில் ஏற்றுக்கக்கூடியதுதான். ஏன்னா கருப்போ கலரோ மாநிறமோ கலரில் ஒன்றுமே இல்லை, அதை தாண்டி அந்த மனசுல தான் இருக்கு. இது எறும்பா தெரியும் ஆம்பளை புத்தி அப்படின்னு சொல்லி மொத்த ஆம்பளைங்களையும் இதுல அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் வன்மையா காண்டம் பண்றேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஏற்றுக்க முடியாத ஒரு லைனு. ஏன்னா எல்லா பசங்களையும் சுற்றி முற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பசங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாரையுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிற லைனுக்கு ஏற்றபடி சில பேர் இருக்காங்க, அது சில பேர்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணல, ஆம்பளை புத்தியே இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது இயற்கை. நெட்டையாக வளர்ந்த பொண்ணை நிமிந்து நிமிந்து தாங்க பார்த்தாகணும். அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த ரெண்டு
ரெண்டு கண்ணை பார்க்கணும்னு பசங்களுக்கு ரொம்பவே ஆசைங்க. அதனால நிமிர்ந்து பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியோ மூடி மறத்திட்டாயா? நெட்ட பொண்ணோ குட்ட பொண்ணோ திட்டம் எல்லாம் ஒண்ணுங்க. திட்டம் எல்லாம் ஒண்ணு, என்ன திட்டம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மோகங்கிறது பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். அதை யார் கண்ட்ரோல் பண்ணாமல் போகிறதுல தான் தப்பு இருக்குது. ஸோ எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நல்ல பசங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரே செகண்டில் மொத்த பேரையும் தப்பாக சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல. இது உண்மையாவே பசங்க அப்படி வலிஞ்சிருந்தால் அது பசங்க மட்டும் வழி இல்லை, பொண்ணுங்களும் தான் வலிஞ்சிருக்காங்க. எந்த விதத்தில் வலிஞ்சிருக்காங்கன்னா, எனக்கு சிக்ஸ் பேக் வச்சிருக்க பசங்களை தான் பிடிக்கும், எனக்கு லீனாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ தாராளமாக அவங்களும் வலிஞ்சிருக்காங்கிறத இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். கரெக்டு கரெக்டு, இது 100% ஏற்றுக்க வேண்டியது. சைஸில் ஒன்றும் இல்லை, அதாவது மனசில் தான் இருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க. அது உண்மைதான், எல்லாரோடைய அப்பீரியன்ஸையும் பார்த்து, இல்லை நான் இப்படி தான், இல்லை நான் இப்படி பேசுறதுக்காக இவன் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் நல்லவன் நான் நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போட்டு சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போனால் நான் நல்லவன் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே சீனு கிடையாது. பல விதத்தில் ஏற்றுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒழுக்கம்னா நான் தாண்டா, எந்த மாதிரி ஒழுக்கத்தில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் தான் பெர்ஃபெக்ட்னு சொல்லிங்கன்னா இங்கே பல பேர் சுற்றி இருக்காங்க. ஆனால் அவனுடைய கதை என்னங்கிறது நான் சொல்றத விடையும் இந்த சாங்கிலே சொல்லியிருக்காங்க பாருங்க. அது எல்லாம் வெளியே போடுற ஜஸ்ட் ஒரு வேஷம், உண்மையா அவங்க எப்படிங்கிறத விளக்கு அணைச்சா போதும் எல்லா விளக்கு மாறும் ஒன்று தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பசங்களும் இந்த இடத்துல ஒன்று தான். அது பசங்க மட்டும் கிடையாது, பொண்ணுங்களும் தான் சரிதான், எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த இடத்துல நான் சொல்லியது என்னன்னா, ஒரு தப்பு பண்ணுறான் அவன் மாட்டினான்னா அவன் கெட்டவன், மாட்டாம இருந்தா அவன் நல்லவன். ஸோ இங்க நல்லவனா இருக்கிறது யாருமே கிடையாது. அவன் மாட்டினாங்கிறதுக்காக தான் அவனை கெட்டவனா எல்லாரும் சொல்றீங்க. மாட்டாம இன்னைக்கு நம்ம எல்லாருமே தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நானும் சரிதான், இந்த வீடியோ பாக்குற நீங்களும் சரிதான். ஸோ இங்க நல்லவன் கெட்டவன் யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் நல்லவன் நல்லவன் சொல்லி நம்மளை சொல்லி ஓவரா சீன் போட வேண்டாம்னு சொல்லி இந்த பாட்டுல அழகா சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்லி இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு டாஸ்கா கொடுக்கறது என்னன்னா, ஒருத்தர் இந்த வீடியோவை ஒரே ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. சோ 5000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 1000 பேராச்சும் ஷேர் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஒரே ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இல்லை.